முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இந்தியாவில் நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒரு அறையில் ஒரு தர்கா ஒன்று இருக்கு. அது என்ன, ஒரு ஒரு நல்ல மனிதர் மரணித்திருப்பார், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பார், அதை ஒரு பச்சை புடவையால் போத்திருப்பாங்க. பல பிரதேசங்களிலிருந்து மக்கள் என்ன செய்வாங்க, அங்கே வருவாங்க. முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே வருவார்கள். அங்கு பல வழிபாடுகள் என்றும் நோய் உள்ளவர்கள், தீராத நோய் உள்ளவர்கள்லாம் அங்கே வருவார்கள். இதுதான் அவங்களுடைய கேள்வி. அப்போ நீங்கள் அல்லாவை வணங்குறீங்களா, அல்லது மண்ணறைக்குள் இருக்கின்ற நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதரை வணங்குகிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை முஸ்லீம்கள் கூட இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே இருப்பவர்கள் இந்த செய்தியை எடுத்து உங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் வீட்டிலே இருப்பவர்களுக்கு, உங்கள் ஊரிலே இருப்பவர்களுக்கு செல்ல வேண்டும். இஸ்லாம் அல்லாவை தவிர, கடவுளை தவிர வேறு எந்த வழிபாட்டுக்கும் ஒரு கடுகளவும் அனுமதி அளிக்காது. நீங்க குர்ஆன் வசனங்களை படித்து பார்க்கலாம், முஹம்மது நபிக்கே கடவுள் கட்டளை எடுக்கிறார், என்னை விட்டு விட்டு நீ நபியாக இருக்கலாம், வேறொரு கடவுளை கூப்பிட்டால், வணங்குற விஷயத்தை விடுங்க, தொழுகிற கூப்பிட்டால், கஷ்டத்தின் போது யா முஹியுத்தீன் என்று ஒருவர் கூப்பிட்டு விட்டார் வைங்க, ஒருவர் முஹியுத்தீன் ஒருவர் இருக்கிறார், ஒரு பிளைட்ல போய் கொண்டிருக்கிறார், பிளைட் வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க, இவர் என்ன செய்யறார், முஹியுத்தீன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ற. இப்படி முஹம்மதே நீர் சொன்னாலும் உம்மையின் நரகிலே தூக்கி வீசி விடுவோம். கஷ்டத்தின் போது கூப்பிட்டால் அதற்கு பதில் அளிக்கும் ஆற்றலும் அது எனக்குரியது, கடவுள் சொல்கிறார் எனக்குரியது. இந்த சாதாரணமான மனிதர்களால், எங்கே இருக்கின்ற ஒரு மனிதரால் நீர் கூப்பிடுவதை செவிமடுத்து அந்த பிளைட்டை வெடிக்காமலாக்குவதற்கு அவருக்கு ஆற்றல் கிடையாது. இது கடவுளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இப்படியான வேலையை கூட நீ செய்யக்கூடாது என்று ஆணித்தரமான உத்தரவிடுகிறது இறைத்தூதருக்கு. இஸ்லாத்தில் அது கூடாது. நேர்ச்சி செய்வது, அறுத்து பலியிடுவது, வணக்கம் என்று எவைகளெல்லாம் உள்ளனவோ அவைகளெல்லாம் படைத்த கடவுளுக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும். ஆனால் என்ன நடந்தது, இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்கள் மார்க்கத்தை பின்பற்றுவது, மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் தெளிவில்லாமல் காலம் செல்ல 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 இப்படியான தூர பிரதேசங்கள் இருக்கின்ற முஸ்லீம்கள் அல்லாவை வணங்குவது, அதே நேரத்தில் தர்காவுக்கு போய்கொள்வது, இதுதான் இஸ்லாத்துக்கும் மேனிய கடவுள் கொள்கைக்கு வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. ஏன் முஸ்லீம்கள் உங்களுக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் மரணித்தவர்கள் முடிவடைந்து விட்டது. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, ஒருவன் மரணித்தால் முடிவடைகிறார், அவருடைய சகல செயல்கள் முடிவடைகிறது, அவரால் உலகிலே எதுவுமே செய்ய முடியாது. அவரால் செய்ய முடியுமாக இருந்தால் ஏன் அவருக்கு நோய் வந்தது, நோய் வந்துதான் அவர் மரணப்படுக்கையில் இருந்திருப்பார், ஏன் அவருக்கு மரணம் வந்தது. மரணத்தை விட்டு எல்லோரும் விரண்டு ஓடுகிறோம். அவர் கடவுள் சக்தி உள்ளவராக இருந்தால் மரணத்தை அவர் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும், உயிர் போகாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லாம் நடக்க முடியவில்லை. அவர் செத்து மடிந்தவரை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள், மண்ணுக்குள் போய்த்திருக்கிறார்கள். இவரை போய் வேண்ட முடியுமா? பகுத்தறிவு இந்த காலத்தில் சிந்திக்கின்ற அறிவு ஆராய்ச்சி முன்னேறுகின்ற காலத்திலே இவரே கடவுள் என்று போய் இவர்கிட்ட கேட்டார். எனவே அன்புக்குரிய சோதர்களை, பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்து பார்த்தாலும் இது சாத்தியமில்லை. இதை இஸ்லாமிய கடுமையாக விமர்சிக்கிறது. இது எந்த அளவுக்கு என்றால், இப்படி செய்பவர்கள் கடவுளை விட்டுவிட்டு இப்படியான வணக்க வழிபாடுகளில், தர்கா வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள், இவர்களுக்கு அல் குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது, முஹம்மது நபியை பார்த்து கடவுள் சொல்கிறார், முகமது நீர் தூய ஏக இறைவனான ஒருவனை வணங்கும் கொள்கையில் இருக்கிறீர், இதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும், ஒரு நேரமாவது இதை விட்டும் சற்றும் சருகினால் உமது எல்லா அமல் நற்செயல்களையும் நாம் வீணாக்கி விடுவோம், அதே நிலையில் மரணித்தால் நீர் சுவர்க்கம் போக முடியாது. இது முகமது இறை தூதருக்கு கடவுள் சொல்கிறார். எனவே இது சம்பந்தமாக
முஸ்லிம்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், கொள்கையை விளங்க வேண்டும், கொள்கையை தெளிவாக மக்கள் மத்தியிலே அமுல்படுத்த வேண்டும், இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில். அவர்களுடைய செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது இஸ்லாத்திலே இரண்டாவது கேள்வி அவர்கள் கேட்பது, இஸ்லாத்திலே பத்ர் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றதாகவும் உஹுத் என்ற யுத்தம் நடைபெற்றதாகவும் இருக்கிறது, இதனுடைய பின்னணி என்ன? இதை முஸ்லீம்கள் தான் ஆரம்பித்தார்களா? ஏ முஸ்லீம்கள் தான் இந்த யுத்தத்தை தொடங்கி மக்களோடு போர் செய்து வாளேந்தி போராடினார்களா? இதனுடைய பின்னணி என்ன என்று கேட்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், மிக சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இது சம்பந்தமான தெளிவான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை என்றிருந்தால், அர்ரஹீக் அல் மக்தூம் என்ற முஹம்மது நபியின் சுய வரலாறு எழுதப்பட்ட நூல் இருக்கிறது. அர்ரஹீக் என்று சொன்னால் எல்லா புத்தக நிலையங்களிலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து தமிழில் இருக்கிறது, எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. அதை எடுத்து நீங்கள் பத்ர் யுத்தம் என்று இருக்கும் அந்த தலைப்பை எடுத்து வாசித்து பார்த்தால் தெளிவான விவரம் உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால், அதாவது இறை தூதர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். பெரும்பாலானவர்கள் முதல் முதலாக இந்த கொள்கையை, ஓரிறை கொள்கையை எடுத்து வைக்கும் போது அவர்களுக்கு எதிர்ப்பு தான் வரும். எனவேதான் நிறைய இறை தூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதர், கடவுள், கடவுளிட்டிருந்து வந்த இறை தூதர் என்பதன் என்று கூட பார்க்காமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சமூகம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக யூதர்கள் இந்த செயலை செய்தார்கள் வரலாற்றில் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே முஹம்மது நபி இதய தோரணையில் அந்த மக்காவிலே உதித்தார்கள், வளர்ந்தார்கள், மனிதனாகவே வளர்ந்தார்கள். இறை தூதராக ஆக்கப்பட்டதன் பிறகு இந்த கொள்கையை எடுத்து சொன்னார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் பல கடவுள் சிலைகளை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். இதுதான் யதார்த்தம். எனவே இல்லை, உங்களை படைத்தவன் மேலே இருக்கிறான், அவனே உங்களுடைய உண்மையான கடவுள், அவனே கடவுளுக்குரிய அந்தஸ்து, எல்லா தகமைகளும் அவனுக்கு இருக்கிறது, அவனே வணங்குங்கள். இதுதான் அவங்க சொன்னது. இதை சொன்னவுடன், பல கடவுள் நாங்கள் வைத்திருக்கிறோம், நீங்க எல்லாத்தையும் உண்டாக்கிட்டீங்களா என்று அந்த மக்கள் கேட்டு பிரச்சனை, குழப்பம், அநியாயம், அவரை பின்பற்றிய அப்பாவி மக்களை கொண்டது, இப்படி பிரச்சனை. கடவுளுடைய உத்தரவு இல்லை, முதல் கட்டமாக இதுதான் இறை தூதர்களின் வரலாறு, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். அல் குர்ஆன் வசனத்தில் அத்தியாயங்கள் எடுத்து பாருங்கள், மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் பொறுமை, பொறுமை, பொறுமை என்றுதான் சொல்லும். 10 வருடங்கள் இப்படி கழித்தார்கள். 10 வருடம்